ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ட்ரை ஸ்கின்க்கு வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். பிலோ 1000 இருக்க மாதிரி ஒரு என்டையர் ஒரு பேசிக் ஸ்கின் கேர் செட் மாதிரி வந்து பண்ணி அதை வந்து நம்ம போட்டிருந்தோம். அதுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் தந்திருந்தீங்க, வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. பட் அதில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தேன், நீங்கள் எப்போ பாரு வந்து ட்ரை ஸ்கின்க்கு மட்டும்தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஆயிலி ஸ்கின்க்கு காம்பினேஷன் ஸ்கின்க்குலாம் நீங்கள் வந்து சஜஷனே தரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின். ஸோ நான் நம்ம சேனல் எப்படி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, எனக்கு பர்சனலாக நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த ப்ராடக்ட் எனக்கு பிடிச்சிச்சுன்னா நான் ரெக்கமெண்டேஷன் அந்த மாதிரி தருவேன். ஸோ எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின் இல்லை இல்லையா, அதனால் ஆயிலி ஸ்கின் பீப்புள் நீங்களாம் வந்து என்ன ப்ராப்ளம் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு பர்சனலாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தமாக இல்லை. ஆயிலி ஸ்கின்னா எப்படி இருக்கும், தொடர்ந்து ஆக்னி வர ப்ராப்ளம்னா எப்படி இருக்கும், ஃபேஸ் ரொம்ப ஆயிலியாகவே இருக்க ப்ராப்ளம் எப்படி இருக்கும்னு சொல்லி எனக்கு தெரியாது. அந்த ப்ராப்ளம்னு எனக்கு தெரியாமல் நான் வந்து அதுக்கு ப்ராடக்ட் வந்து சஜஸ்ட் பண்ணேன்னா கரெக்டாக இருக்காது அப்படிங்கிறதுனால தான் நான் பெருசாக அதில் வந்து சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. மேபி அக்யூரேட்டாக இருக்காதுங்கிறதுனால தான். பட் ஸ்டில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆயிலி ஸ்கின் பீப்புள் காம்பினேஷன் ஸ்கின் பீப்புளுக்கும் ஒரு குட்டியாக ஒரு பேசிக் ஸ்கின் கேர் செட் வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதுதான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதில் எந்த ப்ராடக்ட்மே வந்து ஸ்பான்சர்லாம் கிடையாது. எல்லா ப்ராடக்ட்மே நானாக வாங்கி நானாக இவ்வளோ நாள் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய நாள் கிட்டத்தட்ட 2 to 3 months வந்து மாறி மாறி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் மாற்றி மாற்றி டெஸ்ட் பண்ணி கடைசியில் ஓரளவு செட் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டாக வந்து காமிக்க போகிறேன். நான் மட்டும் இதை ட்ரை பண்ணல, இன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஆயிலி ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அப்பப்போ வந்து சென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சென்ட் பண்ணி இது ட்ரை பண்ணி பாரு, இந்த ஃபேஸ் வாஷ் நல்லா இருக்கா, இந்த டோனை ட்ரை பண்ணி பாரு, இந்த மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணி பாருன்னு அப்பப்போ சென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அவங்ககிட்ட இருந்து ரிவ்யூ மாதிரி இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிலி ஸ்கின் பீப்புள் காம்பினேஷன் ஸ்கின் பீப்புள் அவங்ககிட்ட இருந்து ரிவ்யூ மாதிரி எடுத்து அப்படி ஒரு குட்டியாக ஒரு கிட் மாதிரி பேசிக் கிட் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதை தான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் போல வந்து பார்த்துடலாம் நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. நான் இந்த டாப் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மீஷோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது, ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. முடிஞ்சால் லிங்க் உங்களுக்கு நான் தரேன். லிப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து இன்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட், இதுலேருந்து காஃபி கமெண்ட் அப்படின்ற ஒரு ஷேட் இது வந்து போட்டுட்டு, சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஏடியிலேருந்து இந்த பிங்க் கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேட், இந்த ஷேட் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வந்து போட்டிருக்கேன். நல்லாயிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே, ஸ்டேட் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளென்சர். கிளென்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் 2-3 கிளென்சர் எனக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் இல்லையா, அந்த மாதிரி கிளென்சர்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணேன். பட் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து செலக்ட் பண்ண ஒரே ப்ராடக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரஜினாலேருந்து டீப் கிளீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளென்சர், நார்மல் டு ஆயிலி ஸ்கின் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கிளென்சர் தான் வந்து செலக்ட் பண்ணாங்க. இதில் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 110 rupees. 110 rupees சைஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் 1 month இந்த கிளென்சர் வந்து வரும், மந்த்லி மந்த்லி பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்லாம் வந்து செக் பண்ணி பார்த்தேன், எல்லாமே நல்லாயிருக்கு. கொஞ்சம் கலர் ஆட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஃப்ரேகன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது வந்து வாஷ் ஆஃப் ப்ராடக்ட், போட்டு கழுவிடுவோம், ரொம்ப நேரம் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து காண்டாக்ட் இருக்காது. அதனால பிரச்சனை இல்லை, அவ்வளோ நம்ம உன்னிப்பாக வந்து பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக 100% நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு நல்ல கிளென்சர் வேணும் ஆயிலி ஸ்கின் பீப்புள் காம்பினேஷன் ஸ்கின் பீப்புள்னா இதை ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்கின் கேர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சம்மருக்காக தான் நம்ம சொல்கிறேன். சம்மருக்கு நீங்கள் ஆயிலி ஸ்கின் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா யோசிச்சே பார்க்காதீங்க, மாய்ஸ்சரைசர் நீங்கள் போகணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம வழி வழியாக தெரிஞ்சதுங்க அப்படின்னா கிளென்சர் டோனர் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் இதுதான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அப்படி கிடையாது. ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஸ்கின் கேர் அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மருக்கு மாய்ஸ்சரைசர் தேவையே கிடையாது. அதுவும் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா 1% கூட உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் தேவைப்படவே படாது. ஓகேங்களா, ஒருவேளை நீங்கள் காம்பினேஷன் ஸ்கின் பீப்புளாக இருக்கீங்க, சம்மர் டைம்லேயும் காம்பினேஷன் ஸ்கின் பீப்புளுக்கு சில பேருக்கு ட்ரை பேச்சஸ் வந்து வரும். சில இடத்துல மட்டும் ரொம்ப ட்ரை பேச்சாக இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு இருந்தால் மட்டும், அந்த பட்சத்தில் மட்டும் ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுற மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்ட்லேருந்து இந்த செபிகாம் அண்ட் ஓட் இருக்க மாதிரியான மாய்ஸ்சரைசர். கொஞ்சம் வந்து க்ரீஸியாக இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப கம்மியாக கொஞ்சோண்டு க்ரீஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் பரவாயில்ல, உங்களுக்கு அந்த ட்ரை பேச்சஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த யூஸ் பண்ணுற கிளென்சர் இருக்குது இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே சூப்பராக ஆயில் எடுத்துரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது, ஓரளவு ஆயில் எடுக்கும். நீங்கள் அந்த போட்டோன்னா ஃபேஸ் அப்படியே ஸ்குவீக்கி க்ளீனாக இருக்க மாதிரி ஃபுல்லாக ஆயில் எடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1-2 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட டபுள் மடங்கு உங்களுக்கு ஃபேஸ்லேருந்து ஆயில் வந்து செக்ரேட் ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு மைல்டான கிளென்சர் மாதிரி இருக்க மாதிரி இந்த ஃபேஸ் வாஷ் வந்து உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும். கொஞ்சம் அந்த ஆயிலி சீபம் அதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகிறத கொஞ்சம் மாடரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சரி ஓகே, நான் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கேன், காம்பினேஷன் ஸ்கின்க்கு மாய்ஸ்சரைசர் சொல்லிட்டீங்க, ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் வேணாம்னு சொல்லிட்டீங்க, அப்போ நான் காலையில் என்ன தான் பண்ணட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் பண்ண வேணாம், காலையில் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்மளோட சன்ஸ்கிரீனுக்கு போயிடுங்க.
ஃபார்மேஷன் ஸ்கின் ரெண்டு பேருக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ரீக்வல் இருந்து ஆக்சிபென்சோன் அண்ட் ஓஎம்சி ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன்ஸ்கிரீன் இதுதான் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எகேன் இதுவும் ஒரு சூப்பரான சன்ஸ்கிரீன். நான் செட்டாஃபில்லேருந்து ஒரு சன்ஸ்கிரீன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்க ஃபார்ம்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவின் டிபிலேருந்து ஒரு சன்ஸ்கிரீன் வந்து ஃபார்ம்ல நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அபவ் 1000 இருக்க மாதிரி இருக்கும். பட் அந்த ஃபார்மில் அது எப்படி லைட் வெயிட்டாக இருக்குது, ஒயிட் காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லணும், அந்தளவுக்கு இந்த சன்ஸ்கிரீனும் இருக்குது. அதில் ஒரு ஒரு 60-70% வந்து இந்த சன்ஸ்கிரீன் வரும், ரொம்பவே நல்லா இருக்கு. இது நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து அதை கொஞ்சம் தள்ளி வச்சு இதை நான் கொஞ்சம் ரெகுலராகவே வந்து யூஸ் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணேன். நல்லாவே இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கு. உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபேஸ் ரொம்ப அப்படியே ஆயிலியாக க்ரீஸியாக ரொம்ப வேஸ்ட் கொட்டுறதுக்குலாம் இல்லை, லைட்டாக ஒயிட் காஸ்ட் வரும், கொஞ்ச நேரத்தில் அதுவும் செட் ஆகிடும். கொஞ்சம் அப்பப்போ ரொம்ப வெயிலுக்கு போனீங்க அப்படின்னா வேர்த்து கொட்டுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஷேடான பிளேஸில் தான் இருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக நல்லாவே இருக்கும். இது டெஃபினட்டாக 100% ஆயில் ஸ்கின் பீப்பிள், காம்பினேஷன் ஸ்கின் பீப்பிள் ரெண்டு பேருமே இந்த சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 times ஆச்சும் வந்து சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணணும் நீங்கள், சரிங்களா? ஓகே, டன். இதை தாண்டி இன்கேஸ் ஆயில் ஸ்கின் பீப்பிள் நீங்கள் ஏதாச்சும் யூஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆயில் ஸ்கின் பீப்பிளுக்கு கொஞ்சம் இந்த ஆக்னி ப்ராப்ளம்லாம் வரது வந்து காமன் தான். அதுக்கு மெயினான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் செக்ரேட் பண்ணுற அந்த சீபம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போய் உங்கள் போர்ஸில் வந்து கிளாக் பண்ணிக்கும். அதுக்காக ஸோ அதுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு டோனர். நம்ம சேனலில் வந்து பெருசாக டோனர் பற்றி பேச மாட்டோம், பட் ஸ்டில் இந்த ரொட்டீன் இந்த ரொட்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மருக்கு ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் கன்சிடர் பண்ணுறப்போ நீங்கள் கெமிக்கல் எக்ஸ்ஃபோலேஷன் வந்து ஸ்கின் கேரில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 100-200 எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு ஒரு கெமிக்கல் எக்ஸ்ஃபோலேஷன் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க. சுகத்தால் பிஹெச்ஏன்னு ஒன்று இருக்கும், பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சாலிசிலிக் ஆசிட் இருக்கும், நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் போர்ஸ் எல்லாத்தையும் வந்து அன்க்ளாக் பண்ணிகிட்டே இருக்கும். வாரத்தில் 3 times-4 times டைம்ஸ் வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இல்லை என்னால் அவ்வளோ போட முடியாது, இதுவே எனக்கு வந்து 1000 பட்ஜெட் வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்ட்ரிக்டாக உங்கள் பட்ஜெட் வந்து 1000 தான் மந்த்லி அப்படின்னு நினச்சிங்கன்னா, மினிமலிஸ்ட்லேருந்து பிஹெச்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோனர், இந்த டோனர் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பிஹெச்ஏ என்னடா இது புதுசாக இருக்குது, ஏஹெச்ஏ கேள்விப்பட்டிருக்கோம், பிஹெச்ஏ கேள்விப்பட்டிருக்கோம், பிஹெச்ஏவா அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஏஹெச்ஏ பிஹெச்ஏ இது ரெண்டையும் கொடுக்குற ரெண்டு எஃபெக்டையும் வந்து பிஹெச்ஏ வந்து நமக்கு தரும். பட் ஆனால் வந்து ரொம்ப கம்மியாக தரும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும், ரொம்ப பொறுமையாக தான் வந்து ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். பட் இதுவும் வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். டோனர் ஃபார்மில் இருக்கிறதுனால நீங்கள் டெய்லி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், காலையில் யூஸ் பண்ணிக்கலாம், நைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டு டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ஆயிலி ஸ்கின் பீப்பிள் ஈவன் காம்பினேஷன் ஸ்கின் பீப்பிளும் இது ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ என்டையர் ஸ்கின் கேர் ரொட்டீனா நான் வந்து சம்மருக்கு ஆயில் ஸ்கின் பீப்பிள், காம்பினேஷன் ஸ்கின் பீப்பிளுக்கு இதை தான் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். யாராச்சும் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்கிட்டு உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் எப்படி பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ்பெஷலி இந்த சன்ஸ்கிரீன் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். அண்ட் தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகுது. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.